ஹாய் லேக்கர்ஸ், இன்றைக்கி நம்ம யாரோடைய லைஃப் ஸ்டைலையும் பற்றி பார்க்காம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான கண்டென்ட்டுக்குள்ளே போகலாமா? அதை பற்றி தான் பேசலாம். வாங்க உள்ள வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வால்ட்டை பார்க்கும்போது உங்களுக்கு ஏதோ ஹாலிவுட் மூவியில் பார்க்குற வால்ட் மாதிரியே இருக்கும், ஆனால் அதுதான் இல்லை. இது வந்து கொக்கோ கோலாவோட ரெசிபி சீக்ரெட்டு இந்த வால்ட்டுக்குள்ளே தான் இருக்குதுன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு கொக்கோ கோலா கண்டுபிடிச்சது ஜான் பெர்பெட்டான். இவர் தான் வந்து அந்த கொக்கோ கோலாவோடைய ஆரிஜினர். ஜானுக்கு வந்து ஒரு ஆக்சிடெண்ட்டில் வந்து கால் உடஞ்சிருது. அப்போது வந்து அவர் வந்து வீல் சேரில் உட்கார வச்சிட்றாங்க. அப்போது வந்து அவர் மாதக்கணக்கில் சும்மாவே இருக்கும்போது ரொம்ப டிப்ரெஷனில் போகும்போது மார்க் பெயின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரக்கை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. அப்போ தான் அவருக்கு வந்து கொக்கோ ஒயின்ங்கிற ஒரு ஒயின் கிடச்சிருக்கு. அப்போது வந்து இந்த கொக்கோ ஒயின் அவர் வந்து குடிக்கும் போது அந்த ட்ரக்கை வந்து யூஸ் பண்ணுற மாதிரி அவருக்கு வந்து ஒரு ஃபீலிங் ஆகிருக்கு. ஜான் என்ன பண்ணியிருக்காரு, இந்த ஃப்ரெஞ்ச் கொக்கோவை யூஸ் பண்ண ஆரம்பிச்சோன்னா அந்த ட்ரக் அடிக்கிட்டே வந்து அவர் விட்டுட்டார். அப்புறம் தான் வந்து நம்ம ஊர்லலாம் எப்படியாக்க அருகம்புல வச்சு அருகம்புல் சார் எடுப்பாங்க, அந்த மாதிரி தான் அங்கே வந்து கொக்கா ஒரு இலையை வச்சு தான் கொக்கோ ஒயின் செஞ்சுருக்காங்க. அந்த கொக்கா இலையை வச்சு நம்மளும் ஒரு ஏதாச்சும் செஞ்சு கூல்ட்ரிங்க் செய்வோம் அப்படின்னு சொல்லும் போது தான் இவருக்கு வந்து ஸ்ட்ரைக் ஆனது கொக்கோ கோலா. கொக்கோ கோலா ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கிறார். இவர் கண்டுபிடிக்கும் போது கொக்கோ கோலாவும் ஒரு ஒயின் தான், அதுவும் அதாவது சரக்கு தான். அந்த டேஸ்ட்டு வந்து எல்லாருக்குமே பிடிக்குது. அந்த டேஸ்ட்டும் நல்லாயிருக்கு, அந்த ஒரு திக்னஸும் நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லி உலகம் ஃபுல்லாக அந்த ஒரு வருஷத்தில் வந்து அவ்வளோ பாப்புலர் ஆகுது கொக்கோ கோலாங்கிற ஒரு பிராண்ட். அப்போ தான் அவர் வந்து அப்புறம் வந்து அந்த ஆல்கஹாலை மட்டும் எடுத்துகிட்டு கூல்ட்ரிங்காக ஃபஸ்ட்டு எல்லாருக்கும் கொடுக்க ஆரம்பிக்கிறார். ஸ்டார்டிங் ஸ்டேஜில் அப்போது வந்து கொக்கோ கோலா வந்து க்ரீன் கலரில் தான் ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சிருக்காங்க அந்த கொக்கோ கோலாங்கிற ஒரு பிராண்டிங்கு. அதுக்கப்புறம் தான் எல்லாருமே அதை வாங்க ஆரம்பித்தோடையும் நம்ம வந்து அதை வந்து ரெட் கலரை அட்ராக்ஷனாக மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெட் கலரில் மாற்றிட்டாங்க. இந்த கொக்கோ கோலாவுக்கு வந்து செய்ய தெரிஞ்ச வந்து ரெண்டே பேர் தான். அந்த ரெண்டு பேர்கிட்ட வந்து அந்த கம்பெனி வந்து ஒரு அக்ரிமெண்ட்டே வாங்கியிருக்காங்க. ரெண்டு பேரும் ஒரே நேரத்தில் ஃப்ளைட்டில் போகக்கூடாது, ஏன்னா ஒரு ரெண்டு பேருமே ஒரே நேரத்தில் ஃப்ளைட் ஆக்சிடெண்ட் ஆகி இறந்துட்டாங்கன்னா யாருக்குமே அந்த சீக்ரெட் தெரியாமல் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒருத்தரால் தான் ஃப்ளைட்டில் கூட போகணும்னு சொல்லி அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. ஏன்னா அந்த ரெசிபி வந்து யாருக்குமே தெரியாது அந்த ரெண்டு பேரை தவிர. அப்போது வந்து கம்பெனி உள்ள ஆளுக்கெலாம் தெரியுமேடா நீ அப்படின்னு சொல்லி நீங்கள் என்னை கேட்கலாம். அதில் வந்து அவங்க வந்து செய்கிறது வந்து ஸ்டார்டிங்கில் வந்து அந்த கொக்கோங்கிற சிறப்பு வந்து அதுதான் மெயின் இன்க்ரீடியன்ட். அவங்க செய்கிறது வந்து அவங்களுக்கு அந்த ரெண்டு பேருக்கு மட்டும்தான் தெரியும். அதனால தான் அவங்க இறந்துட்டால் அந்த ரெண்டு பேரில் யாராச்சும் ஒருத்தர் இறந்துட்டாலும் ஒருத்தரை வச்சு செஞ்சிடலாம். ரெண்டு பேருமே இறந்துட்டால் அந்த கம்பெனியை இழுத்து மூடிட வேண்டியது தான். அமெரிக்காவிலலாம் முன்னாடி இருந்த வெட்டிங் மிஷின்லாம் வந்து வெட்டிங் மிஷினில் வந்து டெம்பரேச்சரை வந்து மெஷர் பண்ணுற ஒரு டெம்பரேச்சர் வச்சுருப்பாங்க. அப்போ வந்து வெயில் அடிச்சிச்சுன்னா அந்த அதுவே ஆட்டோமேட்டிக்காக அந்த கொக்கோ கோலாவோட ப்ரைஸை இன்க்ரீஸ் பண்ணிடுமா. வெயில் குறைஞ்சி மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சுன்னா அந்த கொக்கோ கோலாவோட ப்ரைஸ் வந்து ரொம்ப கம்மி பண்ணிடுமா. இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து அவங்க வந்து கொக்கோ கோலா வந்து வெட்டிங் மிஷினில் வச்சுருந்தாங்க. நம்ம ஊரில் அந்த ஜல்லிக்கட்டு போராட்டம் நடந்த போதெல்லாம் அந்த கொக்கோ கோலா வந்து நம்ம யாருமே வாங்கக்கூடாது, யாருமே குடிக்கக்கூடாது, வேறு ஏதாச்சும் வாங்கி இப்போ ஸ்ப்ரைட்டு சப்பனா அப்போ அது இதுன்னு வாங்கிட்டு இருந்தோம், ஃபாண்டா அந்த மாதிரி நிறையா வாங்கிட்டு இருந்தோம். ஆனால் எல்லாருக்குமே தெரியாத விஷயம் என்ன தெரியுமா, அவங்கள்ட்ட வந்து 3500 ப்ராடக்ட் இருக்குது. அந்த 3500 ப்ராடக்ட்டை நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு ப்ராடக்ட்டுன்னு குடித்தா கூட நீங்கள் அதை ஃபுல்லாக குடிச்சு பிடிக்கிறதுக்கு வந்து 9 வருஷம் எடுத்துக்கும். அந்த பீரியடில் வந்து அமெரிக்காவுக்கும் ஜெர்மனிக்கும் வந்து ரொம்ப ஒரு வார் நடக்கிற ஸ்டேஜில் இருந்துகிட்டு இருந்துச்சு. அப்போ வந்து கொக்கோ கோலா வந்து அங்கே ஷிஃப்டிங் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது இவன் ஜெர்மனி சொல்லியிருக்க கொக்கோ கோலாவை நாங்கள் எங்கள் இதில் நாட்டில் விட மாட்டோம் அப்படின்னு சொல்லும் போது கொக்கோ கோலாவோட மெயினான ஒரு 10 மெம்பர்ஸ் மட்டும் ஜெர்மனி போயிட்டு அங்கே கிடைக்கிற ப்ராடக்ட்ஸை மட்டும் வச்சு ஒரு கூல்ட்ரிங்க் தயாரிச்சது தான் ஃபாண்டா தயாரித்தாங்க. அப்போது வந்து அதுவும் எல்லா இடத்துலையுமே பாப்புலர் ஆக ஆரம்பிச்சிருச்சு. கொக்கோ கோலாவுக்கு ஈக்குவலாக எல்லா இடத்துலையுமே ஃபாண்டாவும் பாப்புலர் ஆரம்பிச்சோன்னு எல்லோருமே வந்து ரெண்டையுமே விரும்பி குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். யாருக்காச்சும் இந்த நான் சொன்னதில் யாருக்காச்சும் இதுக்கு முன்னாடி எதுவும் தெரிஞ்சிருந்தால் அதை கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ லைக்கர்ஸ், பாய்.